எல்லாம் போயிடுச்சு, ஒன்று மட்டும் இருந்தது, அது தேவ அன்பு. மனைவி கூட போயிடுச்சு, அதான் அந்த மாதிரி எல்லாம் பேசுறான். ஒன்று மட்டும் இருந்தது தேவனுடைய அன்பு. நண்பர்கள் எல்லாம் போயிட்டாங்க, ஒன்று மட்டும் இருந்தது தேவ அன்பு. அந்த சரீரம் எல்லாம் பருக்களால் நிறைந்து தீழ்படித்து அழிந்து போய் கொண்டிருந்தது, ஒன்று மட்டும் இருந்தது தேவ அன்பு. பாருங்க, அந்த ஒன்று மட்டும் போதும் போல இருக்கு இந்த உலகத்துல, வேற எதுவுமே வேண்டாம் போல இருக்கு. இந்த விஸ்வவாணி இயக்கத்தை ஆரம்பித்த எம் எல் ஜெகத்சிங் அவர்கள் இப்படி சொன்னதாக அவர் சொன்னார். என்ன சொன்னார் என்றால், தேவனுக்கு தெரிந்திருக்கவும் மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். அதாவது நம்மளுடைய ஊழியங்கள் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய நன்மையான காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும், தேவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும், மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. தேவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்றால் தேவன் எப்பொழுதும் நம் மீது நினைவாய் இருக்கும்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும்னு அர்த்தம். தேவன் அவன் மீது நினைவாயிருந்தார். எல்லாம் இழந்து விட்டேன், வேதனை உருவாகியது, இந்த வேதனையான இந்த எண்ணத்திலே தேவனை பற்றி எனக்கு அந்த நினைவுகள் எப்படி இருக்கு, நினைவுகள் எப்படி இருக்குன்னா இன்னும் திவ்யமா இருக்கு. அதான் யோபுடைய வாழ்க்கையிலே இருக்கிற அந்த திவ்ய சுவாபம். இந்த திவ்ய சுவாபம் வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நினைக்கிறார். யோபுடைய மனைவி கூட பிசாசின் அணியில் தானே இருக்கிறாள். அவள் வந்து யோபுவுக்கு சாதகமா இல்லை, தேவனால் அறியப்பட்டவளா இல்லை. ஆண்டவர் இல்லைன்னா அப்படி சொல்லியிருப்பார், யோபுவையும் அவன் மனைவியும் நீ பார்த்தாயோ அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி அவர் பார்க்க சொல்லல, அவர் யோபுவை தான் அவருக்கு தெரிந்திருக்கிறது, யோபுவின் மனைவியை தெரியவில்லை. ஏன், எல்லாமே இழந்து விட்டேன், வேதனை உருவாகியது, இந்த வேதனையான இந்த எண்ணத்திலே தேவனை பற்றி எனக்கு அந்த நினைவுகள் எப்படி இருக்கு. ஒன்று மட்டும் நிச்சயம், தேவனால் அறியப்பட்டிருக்கிற மனிதர்களுக்கு பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில எப்படி தேவ அன்பு நம்மை சுற்றி நம்ம இடத்துல வந்து வேர்விட்டு இருக்கிறது என்று தெரியும். அந்த இலைகளை, சில இலைகளை வந்து நம்ம கசக்கும் போது அதில் திவ்ய நறுமணம் வரும். அதே மாதிரி கடவுளை, கடவுளால் அறிந்திருக்கப்பட்ட மனிதர்கள், அவருடைய வாழ்க்கையில திவ்ய சுவாபம் உடையவர்கள், அவர்கள் வந்து நசுக்கப்படும் போது அவர்கள் கெட்டவர்களாய் வெளிப்படாமல் திவ்ய சுவாபம் உள்ளவர்களாய் வெளிப்படுகிறார்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அவளை சிலுவையிலே அறையப்படும் போது அப்படித்தான் சொன்னார், பிசாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார். அதுதான் அவருடைய திவ்ய சுவாபம். எல்லாம் போயிடுச்சு, ஒன்று மட்டும் இருந்ததே, அது தேவ அன்பு. மனைவி கூட போயிடுச்சு, அதான் அந்த மாதிரி எல்லாம் பேசுறான், ஒன்று மட்டும் இருந்தது தேவனுடைய அன்பு. நண்பர்கள் எல்லாம் போயிட்டாங்க, ஒன்று மட்டும் இருந்தது தேவ அன்பு. அந்த சரீரம் எல்லாம் பருக்களால் நிறைந்து தீழ்படித்து அழிந்து போய் கொண்டிருந்தது, ஒன்று மட்டும் இருந்தது தேவ அன்பு. பாருங்க, அந்த ஒன்று மட்டும் போதும் போல இருக்கு இந்த உலகத்துல, வேற எதுவுமே வேண்டாம் போல இருக்கு. ஏன்னா அவனுடைய வாழ்க்கைய பாருங்க, எவ்வளவு அந்த வார்த்தைகள்லாம், யோபுவுடைய வார்த்தைகள்லாம் கண்களிலே ஒற்றி கொள்ளலாம். அவன் அப்படி சொல்றான், ஆண்டவரை பற்றும் போது என்ன அற்புதமாய் சொல்றான் பாருங்க. அந்த அன்பு அப்படி வந்து அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து நமக்கு முன்பாய் நிறுத்துகிறது. அது திவ்ய காட்சி. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளிதான் யோபுவுடைய வாழ்க்கையிலே நம்ம இச்சமாய் பார்க்கிறோம். எல்லாம் அழிந்து போய் வெளிச்சம் அவனை சுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் துதிக்கிறோம். உம்முடைய வசனங்கள் ஆண்டவரே எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று நான் விண்ணப்பிக்கிறேன் சுவாமி. இந்த பூமியில எல்லா காரியத்திலும் உம்முடைய வசனங்களை நீர் மகிமைப்படுத்திருக்கிற, மகிமைப்படுத்திய வசனங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில அங்கமாய் மாற, ஆண்டவரே எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில, எங்களுடைய சிந்தைகளிலே அது பதிய கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே. Amen. Amen.
திருமறையின் திவ்ய காட்சிகளிலே எப்படியாய் யோபுவுடைய வாழ்க்கையிலே தேவன் இடைவிட்டார் என்பதை நம்ம காணப்போகிறோம். யோபு தேவனுடைய உள்ளங்கையிலே வரையப்பட்டிருக்கிறான். ஏனென்றால் வேதத்துல வந்து போட்டிருக்கு, ஆண்டவர் தேவன் இந்த சர்வ உலகத்தையும் படைத்தவர், அவன் நினைவாக இருந்தார் என்று போட்டிருக்கிறது. எப்படின்னா பிசாசா இருந்தாலும் அவன் பூமி எங்கும் நான் உலாவி வருகிறேன் என்று சொல்லும்போது அவர் யோபுவை குறித்து சாகித்து பேசுவதை நாம் காண்கிறோம். இது வந்து ஒரு பேரண்ட்ஸ் இருந்தா அவங்க சப்போஸ் இப்போ என்னுடைய மகனோ மகளோ இந்த ஒரு இடத்துல வசிக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த இடத்திற்கு நம்ம நண்பர்கள்ல யாராவது இல்ல நமக்கு தெரிந்தவர்கள் யாராவது அங்கே போய் அவங்கள வந்து அந்த ஏரியாவுக்கு அவங்க விசிட் பண்ணாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஓ என் மகன் வந்து அங்க இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம், என் மகள் அங்க இருக்கிறா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவங்களை குறித்து சில காரியங்களை வந்து பெருமையாக நாம் சொல்வோம். அப்போ பேரண்ட்ஸ்க்கு எது சந்தோஷத்தை கொடுக்கிறது என்றால் தன்னுடைய பிள்ளைகள் வாழும் இடம். அப்போ பூமி எங்கும் உலாவி வந்தேன் அப்படின்ட்டு பிசாசு சொல்லும்போது அந்த பூமி என்றவுடன் பிசாசு உலாவின இடம் என்று தேவன் அதை நோக்காமல் யோபு வாழும் இடம் என்று அதை வந்து அவர் குறிப்பிடுகிறார். நீ வந்து பூமிக்கு போனாயோ அப்படின்னு சொல்லாம என் தாசனாகிய யோபு அவனிருக்கும் இடம் அவனுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று சொல்லி சிலாகித்து சொல்வதை நம்ம வந்து இரண்டு வாரங்களுக்கு முன்பாக அதை கண்டோம். சுலாகித்து சொல்லுகிறார், சந்தோஷத்தோடு சொல்லுகிறார். யோபு அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய இதயத்திலே ஒரு சந்தோஷம் நிரம்புவதை அவருடைய வார்த்தைகள் துணிக்கிறது. இப்படியாய் யோபுவுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருந்தது. நான் ஏற்கனவே இதை சொன்னேன், ஒரு பெரிய தேவனுடைய பக்தர் இப்படியாய் சொன்னாராம், நான் தேவனுக்கு தெரிந்திருக்கவும் மனுஷருக்கு தெரியாதிருக்கவும் நான் விரும்புகிறேன் என்று சொன்னாராம். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. தேவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்றால் தேவன் எப்பொழுதும் நம் மீது நினைவாயிருக்கும்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும்னு அர்த்தம். தேவனுக்கு தெரியாதவர்கள் யாருமே கிடையாது, ஆனால் தேவன் நினைவாயிருக்கும்படியான வாழ்க்கை நமக்கு இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை வந்து தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையா இருக்குமானால், அவருக்கு வேதனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்குமானால் நிச்சயமாக அந்த வாழ்க்கை அவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கும். அவர் வந்து எப்படி நம்ம மீது நினைவா இருக்க முடியும் இல்லையா? வேதனைகள் உண்டாக்குபவர்களை குறித்து நம்ம அதிகமாக யோசிப்பதில்லை. ஏன் அதிகமாக யோசிப்பதில்லை என்றால் அவர்களை பற்றி நம்ம அதிகமாக யோசிக்க யோசிக்க நம்ம வந்து வேதனைப்படுகிறோம். அதனால நம்ம வந்து அந்த வேதனைகளை தவிர்ப்பதற்காக ரொம்ப தவறாய் நடக்கும் மனிதர்களை நாம் தவிர்த்து விடுகிறோம். நம் நினைவுகள் தவிர்த்து விடுகிறது. தேவன் ஒரு மனிதனின் வாழ்க்கையிலே அவர் பிரியமாய் இருக்கிறதுனாலே அவனுடைய நடைகள் எல்லாம் அவருக்கு முன்பாய் சரியாயிருப்பதினாலே அவனுடைய வாழ்க்கையிலே அவர் சந்தோஷம் கொள்வதினாலே அவர் எப்பொழுதும் அவன் மீது நினைவாய் இருப்பதினாலே பூமி என்ற உடனேயே அவர் வந்து யோபுவை குறிப்பிடுகிறார். தேவன் அவன் மீது நினைவாயிருந்தார். இப்போ தேவனால் ஒரு மனிதன் அறியப்பட்டிருக்கிறான், மனிதரால் அறியப்படாமல் இருக்கிறான். அதனால என்ன விளைவுகள் வருகிறது என்றுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மனிதர்களால தேவனால் அறியப்பட்டிருக்கவும் மனிதரால அறியப்படாமல் இருப்பதுல ஒரு இருக்கிற ஒரு பிரச்சனையை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனால் அந்த பிரச்சனை எப்படி யோபுவினுடைய வாழ்க்கையிலே தேவ அன்பை வெளிக்கொண்டு வந்தது, அந்த திவ்ய உணர்வுகளை வெளிக்கொண்டு வந்தது என்று பார்க்க போறோம். இரண்டாவது அதிகாரம் முழுமையாய் நாம் நம்மில் ஒருவர் வாசிக்கலாம். பின்னொரு நாளிலே பிறர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். அப்பொழுது கர்த்தர் சாத்தான் நோக்கி நீ என் தாசனாக யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ,
உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமான மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. பாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாக நிற்கிறான் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்தரமாக தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உமை தூசிக்கானோ பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றார். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையில நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபுடைய மூன்று சிநேகிதராகிய தோமானியனான எலிபாசும், சூகியனான பில்தாதும், நாகமாத்தியனான சோபாரும் யோபுவுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதவிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணி கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களில் இருந்து வந்தார்கள். அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உருத்தெறியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்று கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கூடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் ஏழு நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். தேவனால் அறியப்பட்டிருந்தும் மனுஷனால் அறியப்படாமல் இருப்பதின் பயங்கரம் இங்க நம்ம பார்க்க போகிறோம். எல்லாவற்றையும் இழந்து விட்டான். அவனிடத்தில் இருப்பது ஒன்றுமே இல்லை. அவனிடத்துல இருப்பது அவனுடைய சரீரம்தான். அது ஒண்ணுதான் அவனிடத்துல இருக்கு, மற்றதெல்லாம் போயிடுச்சு. அப்போ நம்பிக்கை என்பது அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, இந்த ரெண்டு கையும் காலுமோட நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சரீரம், இந்த சரீரத்துல இருக்கிற சுகம், இதை வைத்துதான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். சொத்தெல்லாம் போயிடுச்சு, பிள்ளைங்கள்லாம் போயிடுச்சு, எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன். என்னுடைய உடம்புதான் இப்ப இருக்கு. இதை வைத்து நான் என்ன செய்யணும், மறுபடியும் இன்னொரு வாழ்க்கையை நான் ஆரம்பிக்க வேண்டும். இதுதான் அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு எண்ணம். வேதனை, கொடிய துக்கம், இதை விட பயங்கரமான துக்கம் ஒரு மனிதனுக்கு இருக்கவே முடியாது. ஆனால் அந்த துக்கத்திலும் அவனுக்கு ஒரே ஒரு இழை மாதிரி இருக்கிற ஒரு சின்ன அந்த நம்பிக்கை வந்து அவனுடைய உடல் உறுதி, அவனுடைய ஹெல்த். இப்போ பிசாசு அதையும் எடுத்து போட வேண்டும் என்று நினைக்கிறான். ஒரு மனிதன் வந்து அவன் அதாவது பிசாசின் படி ஆண்டவரே சொல்றாரு இல்லையா, நான் ஒரு நீங்க வந்து நீ உன்னை நேசிப்பதே மாதிரி மற்றவர்களை நேசி அப்படின்னு சொல்றார். முதல்ல கடவுளை நேசி, ஆனால் மற்றவர்களை நீ எப்படி நேசிக்க வேண்டும், நீ உன்னை நேசிப்பதே மாதிரி. அப்போ நம்ம அவன் யோபுவுக்கு அந்த சுய நே அந்த ஒரு 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 கான்சியஸ் அவனுடைய ஹெல்த்தை பற்றி இல்லை அவனுடைய அப்பியரன்ஸை பற்றி இருக்கும். அதைதான் வந்து பிசாசு என்ன சொல்லுகிறான், அவன் தன்னுடைய சரீரத்தை அவனுக்கு இருக்கிற அன்பை அதை நீர் உடைத்து போடுவீன் என்றால் எல்லாவற்றையும் விடுத்து கொண்டிரு, அவனுடைய பிள்ளைங்க எல்லாம் போச்சு, சொத்தெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் அவன் இதுவரைக்கும் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு சவதரித்த அவன் விரும்பின காரியங்கள் நேசித்த காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டே இந்த அவனுடைய சரீர சுகத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க, அவனுடைய உருவத்தை அவனுடைய ஹெல்த்தை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப என்ன செய்வான், உங்களை வந்து அவன் தூஷிக்கிறானா இல்லையா என்று பார்ப்பான் அப்படின்னு சொல்றான். இப்போ இதுல வந்து சாத்தானுடைய எண்ணம் என்ன, இங்க அவனுடைய பிளான் என்ன, அவனுடைய பிளான் என்னன்னா தேவனை பின்பற்றுகின்ற மனிதர்கள், உத்தமமாய் பின்பற்ற மனிதர்கள் வந்து
இப்படியாய் அழிந்து ஒழிந்து போவார்கள் என்பதை அவன் உலகத்திற்கு காமிக்க வேணும்னு நினைக்கிறான். இந்த மாதிரி இருந்தா இப்படிதான் ஆகும், கடவுளுக்கு உத்தமமெல்லாம் இருக்காதீங்க, நீங்க அழிஞ்சு போவீங்க, இந்த மாதிரிதான் ஆகும் அப்படின்னு சொல்லி அவன் எல்லாருக்கும் காண்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அதுதான் அவனுடைய எண்ணம். ஆண்டவர் வந்து என்ன காண்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்? எல்லாம் எல்லாத்துக்கும் பர்பஸ் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி துன்பங்களை யோபுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு முன்பாக என்ன காரியத்தை வந்து காண்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்? நமக்கு இந்த யோபுவினுடைய மொத்த வாழ்க்கையை பார்க்கும் போது என்ன தோணுதுன்னா, தேவன் வந்து அவனுடைய வாழ்க்கையிலே அவருக்கு அவருடைய அன்பு எவ்வளவு திவ்யமாய் அவனுக்குள் பரவி இருக்கிறது என்பதை இந்த உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். நம்ம வந்து சில சமயம் நம்மை பற்றி, நம்மை நேசிப்பவர்கள் நம்மை பற்றி சில சமயம் சில வார்த்தைகளை சொல்லும் போது நமக்கு அது சந்தோஷமாய் இருக்கிறது. நல்ல வார்த்தைகளை நமக்கு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற யாராவது ஒருத்தர், நீங்க உங்களுடைய பையன் உங்களை பத்தி இப்படி சொன்னாருங்க, எனக்கு ரொம்ப உடம்பு சிலிர்த்து போயிடுச்சு, இல்ல உங்களுடைய மாணவர் இப்படி சொன்னார் உங்களை பற்றி, ரொம்ப சந்தோஷப்பட்டேன், அதை நம்மிடத்திலே வந்து பகிரும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது இல்லையா? இப்போ யோபு அவனுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் எல்லாம் நன்மையாய் வந்து கொண்டிருக்கிறது, அந்த நன்மையெல்லாம் வந்து கொண்டிருக்கும் போது அவன் வந்து ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் பெரியவர், தேவன் கிருபி உள்ளவர், அவருடைய நேசம் எனக்கு கொடிது மாதிரி இருக்குது, ரொம்ப பிரியமா இருக்கிறார், அதெல்லாம் சரி, எல்லாம் சரி, ஆனா இப்பொழுது எல்லாம் இழந்து விட்டேன், வேதனை உருவாகியது, இந்த வேதனையான இந்த எண்ணத்திலே தேவனை பற்றி எனக்கு அந்த நினைவுகள் எப்படி இருக்கு? நினைவுகள் எப்படி இருக்குன்னா இன்னும் திவ்யமா இருக்கு. அதான் யோபுடைய வாழ்க்கையிலே இருக்கிற அந்த திவ்ய சுவாபம். இந்த திவ்ய சுவாபம் வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நினைக்கிறார். அதாவது இந்த திவ்ய சுவாபம் வெளியில வரணும், அற்புதமாய் வரணும், எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறார். இந்த உலகத்துல இப்ப நம்ம பேசுறோம் இல்லையா, இத்தனை வருடங்களுக்கு அப்புறம் யோபுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பேசுறோம். இந்த காரியங்கள் வந்து வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கிறார். அதனாலதான் வந்து அந்த மாதிரி ஒரு காரியம் வந்து தேவன் வந்து நமக்கு வெளியரங்கமாய் காட்டுகிறார். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஆண்டவர் வந்து சொல்றாரு, சரீரத்தையும் வந்து எடுத்துரு அப்படின்னு சொல்றார். சரீரமும் போய்விட்டது. அப்போ ஏதோ ஒரு ஒரு எண்பு தோல் போர்த்திய உடம்பு மாதிரி அகோரமாய் பாதிக்கப்பட்டு தன்னுடைய அழகு பொலிவு எல்லாவற்றையும் இழந்து அவன் காணப்படுகிறான் இல்லையா, பயங்கரமாய் காணப்படுகிறான். இந்த நேரத்துல வந்து பிசாசு வந்து அவனுடைய எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, தேவ தூதர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார், எல்லாரும் சுத்தி பார்த்து கொண்டு இருக்கும் போது அவனுடைய மனைவி, யோபுடைய மனைவி அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றான். என்ன பயங்கரமா இருக்கு பாருங்க, என்ன சொல்றான்னா, இவன் ஏன் வந்து நீ வந்து இன்னும் உயிரோட இருக்கிற, நீ வந்து எல்லாத்தையும் தேவன் எடுத்துக்கொண்டார், எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டார், நீ எதற்காக வந்து நீ இன்னும் உயிரோட இருக்க வேண்டும், நீ தேவனை தூஷித்து உன்னுடைய உயிரை நீ விட வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு ஆலோசனை சொல்லு. இதை வந்து ஒரு அருமையான தேவனுடைய பக்தன் இந்த காரியத்தை சொல்லும் போது இவர் அப்படி சொல்லுவாரு, எல்லாரையும் எடுத்துட்டான் இல்லையா, பிசாசு பிள்ளைங்களெல்லாம் எடுத்துட்டான், ஆனா அவன் மனைவியை மட்டும் வைத்திருந்தான் பாருங்க, ஏன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவார். ஏனென்றால் அவன் வந்து பிசாசு என்ன நினைத்தது என்றால், இந்த பெண்மணி நம்முடைய ஆளா இருக்கட்டும், இவ நம்மளுடைய ஆளா இருந்தாதான் கடைசியில வந்து கடைசியா ஒரு பெயினை வந்து கொடுக்கறதுக்கு இவளை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம்னு சொல்லி. அப்போ இதுவரைக்கும் அவன் ரிமூவ் பண்ணாதது யாரெல்லாம், அவனுடைய மனைவி, அது வந்து பிசாசை பொறுத்த வரைக்கும் அவனுடைய அணியிலே அவள் இருக்கிறாள், அதே மாதிரி அவனுடைய நண்பர்கள், இந்த நண்பர்களுக்கும் எதுவும் நடக்கல பாருங்க, அந்த நண்பர்களையும் அவனுடைய அணியில தான் இருக்கிறாங்க, அவங்க வந்து எல்லாம் டிராமா எல்லாம் போடுறாங்க, ஆக்ட் எல்லாம் கொடுக்குறாங்க, ரொம்ப
வேதனை இருக்கிற மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய இதயத்துல அவங்க பேச போற வார்த்தைகளை எவ்வளவு நஞ்சை கேட்கிறாங்க பாருங்க. இந்த நஞ்சிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், மனிதர்கள் வந்து இன்னொரு மனிதர்களை அவ்வளவா நேசிப்பதில்லை. அதுவும் ரொம்ப வெற்றிகள் அவருடைய வாழ்க்கையில நிறைந்திருக்குமானால் வெற்றி பெற்ற மனிதர்களை யாரும் நேசிப்பது கிடையாது. நேசிப்பது மாதிரி பாவனை காட்டுகிறார்களே ஒழிய நேசிக்கிறது கிடையாது. மனதுக்குள் இவன் யோபுவுடைய அந்த செல்வமும் அவனுடைய எல்லா வளர்ச்சியும் அவனுடைய பிள்ளைகளும் அவனுடைய சொத்து சுதந்திரம் எல்லாவற்றையும் பார்த்து உற்ற நண்பர்கள் மனதிற்குள் அவனை வெறுத்து கொண்டு இருக்கிறார்கள். இவனுக்கு என்ன ஒரு பெரிய வாழ்க்கை, இவங்களுக்கு என்ன இப்படி ஒரு வாழ்க்கை, எனக்கு இல்லை, இவனுக்கு என்ன இப்படி தேவன் கொடுத்திருக்கிறார் என்று வெறுத்தவர்களா இருக்கிறார். அப்போ இவங்க எல்லாரும் வந்து பிசாசினுடைய அணியில் தான் இருக்கிறார்கள். யோபுடைய மனைவி கூட பிசாசின் அணியில் தான் இருக்கிறாள். அவள் வந்து யோபுவுக்கு சாதகமா இல்லை, தேவனால் அறியப்பட்டவளா இல்லை. ஆண்டவர் இல்லைன்னா அப்படி சொல்லியிருப்பார், யோபுவையும் அவன் மனைவியும் நீ பார்த்தாயோ அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி அவர் பார்க்க சொல்லல, அவர் யோபுவைதான் அவருக்கு தெரிந்திருக்கிறது, யோபுவின் மனைவியை தெரியவில்லை. ஏன், அவனுடைய நண்பர்கள் ரகசியமாய் வெறுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, பொறாமை. இவ்வளவு வளர்ச்சியா இருக்கிறானேன்னு சொல்லி வயிறு எறிகிறார்கள், பொறாமையினை ரகசியமாய் வெறுத்து கொண்டு இருக்கிறார்கள். யோகனுடைய வீழ்ச்சி வந்த பிறகு அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் பின்னாடி நம்ம வாசிக்க போறோம். அதெல்லாம் பார்த்தா நீ இப்படி பண்ணிருப்ப, எப்படி செஞ்சிருக்க, அதனாலதான் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப இழிவாய் பயங்கரமாய் அவன் வேதனைக்குள் மன்னவாரி போடுறாங்க. வேதனைக்குள் அவர்கள் வந்து அந்த வேதனையை அதிகரிக்கிறார்கள். தேவன் அவன் மீது நினைவாயிருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு 12 சீஷர்கள் இருந்தாங்க இல்லையா, அவர் சாப்பிடுறது அவங்களுக்கு கொடுத்தார், அவர் குடிக்கும் நீரை அவர்களும் அறிந்தனர். அவரோடு, அதாவது இந்த உலகத்தை ஒரு வார்த்தையினாலே, இந்த கோடி கோடி நட்சத்திரங்கள் நிறைந்த இந்த பிரபஞ்சத்தை ஒரு வார்த்தையினாலே படைத்த தேவன், சர்வ வல்லமை பொருந்திய தேவன் மனுஷனாய் அவர்களோடு உண்டார், அவர்களோடு பேசினார், அவர்களோடு அவர்களிருந்தும் நிறை அவர்கள் குடிச்சாங்க. அதே மாதிரி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர்களுக்குள் இருந்தும், ஐக்கியம் இருந்தும், அன்பு இருந்தும், வேதத்துல போட்டிருக்கே அவர் அப்பத்தை பிட்கையில் அவர் தேவன் அவர் ஆண்டவர் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஏனென்றால் அந்த அப்பத்தை பிட்கும் போது அந்த கருணை அந்த அப்பம் பிட்குதலிலே காணப்பட்டது. அன்பு, அவ்வளவு அன்பை பொழிந்தால் கூட யூதாஸ் காரியர் ஆண்டவரை வெறுத்து கொண்டே இருக்கிறான். அதே மாதிரிதான் அன்பின் வடிவமாக யோபு இருந்தாலும் யோபுவின் மனைவிக்கு அவன் நல்லவனாக தெரியவில்லை. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த அளவிற்கு யூதாஸ் காரியத்தினால் வெறுக்கப்பட்டார் என்றால், அவரை சாவுக்கு, வேதனையான மரணத்திற்கு, கேவலமான தண்டனைக்கு அவர் தகுதியுள்ளவர் என்று நினைத்து ஒப்பு கொடுத்தான். எவ்வளவு பயங்கரம் பாருங்க. அப்போ இப்போ யோபுடைய மனைவி என்ன செய்யறா, கிட்டத்தட்ட அதுதான் செய்யறா. அவன் என்ன செய்யறான்னா, இவ்வளவு பயங்கரங்கள் நடந்து விட்டது என் கணவனுக்கு, இந்த அவனால எவ்வளவு நன்மைகள் நான் அனுபவித்தேன், என்னுடைய பிள்ளைங்கள்லாம் பயங்கர சீரும் சிறப்பாய் அவைகள் வாழ்ந்தது, எனக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கையை இந்த 20 வருஷமோ 30 வருஷமோ 35 வருஷமோ அவன் கொடுத்தான். நமக்கு தெரியாது எத்தனை வருஷம். இந்த அற்புதமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், இவனால் தான் அது எனக்கு கிடைத்தது, இப்போ எல்லாம் இழந்து போய்விட்டான். அவன் வாழ்ந்திருக்கையில் எனக்கு அந்த வாழ்க்கையை பாதியாக பகிர்ந்து கொடுத்தான், இப்போ அவன் விழுந்து விட்டான், நான் அந்த துன்பத்திலே பங்கெடுத்து அவனுக்கு ஆறுதலாய் தேறுதலாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நினைக்கல. இவன் இறந்து விட்டால் இந்த வாதைகள் நம்மை விட்டு அகன்றுவிடும் அப்படின்னு சொல்லி அவன் செத்து போனா நல்லதுன்னு நினைக்கிறான். செத்து போனா, அதாவது ஏன் வந்து தேவனை தூஷிக்க செத்து போன்னு சொல்றா பாருங்க, யோசித்து பாருங்க. ஏன் வந்து தேவனை தூஷித்துட்டு செத்து போன்னு சொல்றா தெரியுமா? தேவனை தூஷித்துட்ட பிறகு
நிச்சயமாய் தேவனை தூஷித்து மரணத்தை தருகிறவங்க அவர்கள் வந்து எங்க போகணும்னு உங்களுக்கே தெரியும், நரகத்திற்கு போகும். இவ வந்து எந்த அளவிற்கு அவனை வெறுக்கிறாள் என்றால், இவன் வந்து என்ன பண்ணாலும் தெரியல, இவ்வளவு பயங்கரமான வேதனைக்குள் என்னையும் கொண்டு வந்துட்டான், என் பிள்ளைங்க அழிந்து போய்விட்டது, எல்லாரும் அழிந்து போய்விட்டது, இவன் நரகத்துல பரிபூரணமாய் அழிய வேண்டும். எவ்வளவு பயங்கரம் பாருங்க, நரகத்துல அழிய வேண்டும், அதனால இவன் தூஷித்து ஒழிந்து போக வேண்டும். இதற்கு பிறகு யாருக்கு தெரியும், எனக்கு வேற ஒரு வாழ்க்கை வரலாம், ஐ வில் கேதர் மை லைஃப். ஒருவேளை என்னை பார்த்து பரிதாபப்பட்டு எனக்கு யாராவது உதவி செய்வாங்க, என்னுடைய வாழ்க்கையை நான் செப்பட்டிக் கொள்வேன். ஆனால் இவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறான். எந்த அளவிற்கு மரணத்திற்கு பிறகும் இவன் தண்டனைக்குள் அவன் உள்படுத்தப்பட வேண்டும் என்ற அளவிற்கு அவள் வெறுக்கிறான். எவ்வளவு பயங்கரம் பாருங்க. நம்ம எல்லாம் சில சமயம் நினைக்கிறோம், சில சமயம் நம்ம யோசிக்கிறோம், ஏன் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை இவ்வளவாய் வெறுக்கிறார்கள் என்று யோசிக்கிறோம். இப்படி வெறுக்கிறார்கள், நான் என்ன செஞ்சேன், என்னோடு நான் வேலை செய்யறவங்க என்னை வெறுக்கிறார்கள், என் மேலே என்னோட உடன் பணிபுரிகிறவர்கள் வெறுக்கிறார்கள், என்னை கண்டு ஓடி ஒளிகிறார்கள், ஐயோ இவனுக்கு இவ்வளவு பயங்கரமான வாதை இருக்கிறது, ஏதோ செய்திருப்பான், அதனாலதான் எல்லாரும் இவனுக்கு விரோதமாய் எப்படியெல்லாம் குற்றம் சாற்றுகிறார்கள் என்று சொல்லி ஓடி ஒளிகிறார்கள். நம்ம ஆச்சரியப்பட்டு பார்க்கிறோம், ஏன் நம்மை விட்டு இந்த உலகம் நம்மை வந்து இவ்வளவு வெறுக்கிறது. ஆனா எல்லா மனிதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எல்லா மனிதர்களும் உங்களை தூஷிக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுங்க, எல்லா மனிதர்களுக்கும் உங்களுக்கு விரோதமா இருக்கும் போது நீங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன், அது வந்து ஒரு பெரிய ஒரு அடையாளம். என்ன அடையாளம் என்றால், அது தேவன் நோக்கு நீங்க எவ்வளவாய் அறியப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதின் அடையாளம். யாரோ ஒரு பெண்மணி வந்து ஒரு போதகரிடத்துல இப்படியாய் சொன்னாலாம், அவர் அப்படி பதில் சொல்வதிலே எனக்கு வேறு இல்லை, ஆனால் அதுல ஒரு உண்மை இருக்குது, அதுக்காக நான் சொல்றேன். அந்த பெண்மணி சொல்லலாம், நீங்க எல்லாம் சொல்றீங்க ரொம்ப பிரச்சனை, பிசாசு வந்து இப்படி பண்றான் அப்படி பண்றான், என்னை வேதனைக்குள்ளே கொண்டு போகிறான் என்றெல்லாம் சொல்லுறீங்க, என்னுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வந்ததில்லையே அப்படின்னு சொன்னாலாம் அந்த அம்மா. உடனே அந்த போதகர் சொன்னாராம், உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னை தண்டிப்பதற்கு, உன்னை வேதனைப்படுத்துவதற்கு உன்னுடைய தெய்வ அன்பு அவ்வளவாய் பிசாசு பார்க்கவில்லை போல இருக்கிறது என்று சொன்னான். அது வந்து கொஞ்சம் ஓவர் ஸ்டேட்மெண்ட்னு வைங்க, எல்லாம் கடவுளை நேசிக்கிறதுனால அவ பிரச்சனையா வரும் அப்படின்னும் கிடையாது, கடவுளை நேசிக்காததுனால பிரச்சனையே இல்லாமல் வாழ்வார்கள்னும் கிடையாது, அப்படியும் கிடையாது. ஒன்று மட்டும் நிச்சயம், தேவனால் அறியப்பட்டிருக்கிற மனிதர்களுக்கு பிரச்சனை வரும், ஆனால் அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில எப்படி தேவ அன்பு நம்மை சுற்றி நம்மிடத்திலே வந்து வேர்விட்டு இருக்கிறது என்று தெரியும். அந்த இலைகளை, சில இலைகளை வந்து நம்ம கசக்கும் போது அதுல திவ்ய நறுமணம் வரும். அதே மாதிரி கடவுளை, கடவுளால் அறிந்திருக்கப்பட்ட மனிதர்கள் அவருடைய வாழ்க்கையில திவ்ய சுவாபம் உடையவர்கள். அவர்கள் வந்து நசுக்கப்படும் போது அவர்கள் கெட்டவர்களாய் வெளிப்படாமல் திவ்ய சுவாபம் உள்ளவர்களாய் வெளிப்படுகிறார்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அவளை சிலுவையிலே அறையப்படும் போது அப்படித்தான் சொன்னார், பிசாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார். அதுதான் அவருடைய திவ்ய சுவாபம். தேவனால் கைவிடப்பட்டவராய் சிலுவையிலே அவர் தொங்கும் போது கூட அவருடைய திவ்ய வார்த்தைகளும் திவ்ய சுவாபங்களும் குணமாக்குகள் வார்த்தைகளும் ரட்சிக்கப்படக்கூடும்படியான வார்த்தைகளும் பாதுகாப்பு கொடுக்கப்படும் வார்த்தைகளும் தான் அவருடைய வாயிலிருந்து வந்தது. தூஷணங்கள் வரவில்லை. தேவனை தூஷித்து உயிரை விடு அப்படின்னு சொல்லி ஒருவேளை வந்து யாராவது ஒருத்தர் அவரை தூஷிப்பவர்கள் ஒருவேளை அப்படி சொல்லியிருக்கலாம், இல்லையா, எல்லாரும் சுத்தி நின்று தூஷித்தார்கள் என்று வேதத்துல நம்ம பாக்குறோம். எவனாவது ஒருத்தன் தேவனை தூஷித்து உயிரை விடு, ஏன் இன்னும் இப்படி வந்து அநியாயமா வந்து உன்னை பார்க்கவே அருவறுப்பாய் இருக்கிறது. எப்படி மனிதர்கள் நம்மை நேசிக்கிறார்கள் என்பதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். மனிதர்கள் நம்மை கூட இருப்பவர்கள் நேசிக்காமல் இருப்பதற்குத்தான் ஆயிரம் ரீசன்கள் உண்டு. அவர்கள் நம்மை மீது நேசம் வைப்பதற்கு எந்த ஒரு ரீசனும் கிடையாது. எவ்வளவு பயங்கரம் பாருங்க, ஒருத்தன் கூட
நல்ல ஆண்டவருக்கு கூட ரெண்டு பேர் இருந்தாங்க கல்லன்கள். அந்த ஒருத்தன் வந்து கொஞ்சம் பரவாயில்ல. இங்க பாருங்க, ஒண்ணு கூட சரி கிடையாது. எல்லாமே இழிவாய் வேதனைப்படுத்தும்படியாரு. அப்படியே வெறுப்பை குமிழ்கிறது அவனுடைய மனைவி, அவனுடைய நண்பர்கள் எல்லாம். அதுதான் வந்து வரும் நாட்களிலே நம்ம பார்க்க போறோம். இந்த சம்பவத்திலே நாம் கற்றுக்கொண்டது என்ன? இதன் மூலமா நாம் என்ன தெரிகிறது நமக்கு? தேவனை நேசிப்பது, தேவனால் அறிந்திருப்பதும், நம்முடைய திவ்ய வாழ்க்கை அவருக்கு தெரிந்திருப்பதும் வேற விஷயம். மனிதர்களால் அறியப்பட்டிருக்கிறது வேற விஷயம். மனிதர்கள் ஓஹோ ஆஹோ என்று புகழலாம், ஆனால் தேவனுடைய பார்வையிலே நாங்க ரொம்ப கேவலமாய் இருப்பாங்க. நமக்கு தெரியாது, நமக்கு அது தெரியவே தெரியாது. அதனாலதான் என்னுடைய நண்பர் ஒருவர் சொல்வார், பரலோக ராஜ்யத்திலே நமக்கு நிறைய அதிசயங்கள் காத்திருக்கும். யாரெல்லாம் ரொம்ப நல்லவர்கள் என்று நம் நினைத்தோமோ அவங்க ரொம்ப பொல்லாதவர்களாய் இருப்பார்கள். யாரெல்லாம் பொல்லாதவர்கள் என்று நினைத்தோமோ அவர்கள் தேவனால் அறியப்பட்டு இருக்கலாம், நமக்கு தெரியாது. இதயத்தை அவர் மட்டும்தான் பார்க்கிறார். எதற்காக இவர்கள் இதை செய்கிறார்கள் என்று சொல்லி மனுஷன் வந்து வெளியரங்கமா இருப்பார். அதனாலதான் தாவீதை அவர் பார்க்கும்போது சாமுவேல் வந்து, சாமுவேல் பாருங்க எப்படிப்பட்ட தேவனுடைய மனுஷன், அவன் தேவனால் அறியப்பட்டு இருக்கிறான், தேவனையும் அவன் அறிந்திருக்கிறான். இப்படி இருந்தும் அவன் வந்து தாவீதுடைய அண்ணன்களை தான் பார்த்துட்டு இருந்தான். அவர்களுடைய சரீர வளர்ச்சியை, அவருடைய உருவத்தை, தோற்றப்பொழிவை பார்க்கிறான். இவங்கதான் ராஜாவானும். அந்த ஜெனியூன்னஸ் இருக்கும் இல்லையா தாவீதுக்கு, அதை பார்க்க முடியல அவனால. பாருங்க, ஜெனியூன்னஸ் பார்க்க முடியல. தேவன் இதயத்தை பார்க்கிறான். தேவன் வந்து யோபுவுடைய இதயத்தை அவர் பார்த்தார். அதனாலதான் அவர், அதாவது எல்லாம் போயிடுச்சு, ஒன்று மட்டும் இருந்தது, அது தேவன். மனைவி கூட போயிடுச்சு, அதான் அந்த மாதிரி எல்லாம் பேசுறான். ஒன்று மட்டும் இருந்தது தேவனுடைய அன்பு. நண்பர்கள் எல்லாம் போயிட்டாங்க, ஒன்று மட்டும் இருந்தது தேவ அன்பு. அந்த சரீரம் எல்லாம் பருக்களால் நிறைந்து தீழ்பிடித்து அழிந்து போய் கொண்டிருந்தது, ஒன்று மட்டும் இருந்தது தேவ அன்பு. பாருங்க, அந்த ஒன்று மட்டும் போதும் போல இருக்கு இந்த உலகத்துல, வேற எதுவுமே வேண்டாம் போல இருக்கு. ஏன்னா அவனுடைய வாழ்க்கைய பாருங்க, எவ்வளவு அந்த வார்த்தைகள்லாம், யோபுவுடைய வார்த்தைகள்லாம் கண்களிலே ஒற்றி கொள்ளலாம். அவன் அப்படி சொல்றான் ஆண்டவரை பற்றும் போது, என்ன அற்புதமாய் சொல்றான் பாரு. அந்த அன்பு அப்படி வந்து அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து நமக்கு முன்பாய் நிறுத்துகிறது. அது திவ்ய காட்சி. அடிக்கடி சொல்வாங்க, ஓ ரொம்ப அழகு, யாரு ரொம்ப அழகு, மர்லின் மன்றோ அழகா, எலிசபெத் டெய்லர் அழகா, யார் அழகு, மதர் தெரேசா அழகு, அவ்வளவு சுருக்கங்கள் நிறைந்த அந்த சரீரம். அதாவது நிமிர்ந்து கூட நிற்க முடியாத அளவுக்கு கூன், எலும்புகளை உருவை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கொண்டிருக்கிறது, ஆனால் கழன்று எரிந்து கொண்டிருக்கும் தேவ அன்பு. அது ஒரு நம்பிக்கையின் உருவம். அது இந்த உலகத்துல எல்லாம் உருவழைந்து போனாலும், எல்லாராலும் திட்டப்பட்டு போனாலும், பயங்கர பயங்கரமாய் கேவலமாய் அவரை பற்றி இங்க இருக்கிற அமெரிக்காவில சில பேரும், இந்தியாவில சில பேரும் எழுதி கொண்டிருந்தார்கள். இப்படியாய் எல்லாராலும் வெறுக்கப்பட்டவர்களாகவும் அவங்க வாழ்க்கை இருந்து கூட, அந்த வாழ்க்கை வந்து தோல் அழிந்து, உருவழிந்து, எலும்பழிந்து, எல்லாம் அழிந்து போயிருந்தா கூட, அந்த தேவன் மீது இருக்கிற நம்பிக்கை ஒருவரை வந்து நம்பிக்கையோடு நிறுத்துது. பாருங்க, அந்த கண்களில் இருக்கிற ஒளி அவர் கொடுத்த ஒளி, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளிதான் யோபுவுடைய வாழ்க்கையிலே நம்ம இச்சமாய் பார்க்கிறோம். எல்லாம் அழிந்து போய் வெளிச்சம் அவனை சுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். நல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை சுவாமி உண்மை அறிந்திருக்க உதவி செய்தலும், உம்மால் அறியப்பட்டு இருக்க உதவி செய்தலும், உன்னுடைய அன்பு எங்களுடைய தேகம் முழுவதும் பரவி இருக்கட்டும். எல்லாராலும் நாங்கள் கைவிடப்பட்டாலும் உங்களுடைய அன்பு மாத்திரம் எங்களுக்கு போதும் என்ற உணர்வு, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு நீங்க தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.